வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வருதா? என்னடா அது கேள்வி, எல்லா போனையும் நோட்டிபிகேஷன் வருமே வரணுமே அதான போன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் கிடையாது. 18+ அதாவது முகம் சுளிக்கிற அளவுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் பாப் அப் விண்டோ எங்காவது வருதா, அது எப்படி தீர்வு காண்றதான்னு பார்க்க போறோம். சில போன்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கிற ஆபாசமான கண்டென்ட் இருக்கிற நோட்டிபிகேஷன் உங்க போன்ல வரும். பாப் அப்லயா இருக்கலாம், குயிக் மெனு மேல இருந்து ஓப்பன் பண்ணும்போது இருக்கலாம், லாக் ஸ்கிரீன் இருக்கலாம், எப்படி வேணாலும் பாப் அப் ஆகும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் ஸ்மார்ட் போன்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இப்போ நிறைய பேர் ஸ்கூல் படிப்பு அப்படின்றது ஃபோனில் தான் இருக்குது பேசிக்காக எல்லாமே. இந்த குழந்தைகிட்டலாம் ஃபோன் கூட இந்த மாதிரி இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆபாசமானதும் கூட. இது எப்படி நம்ம பிளாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம கூடுதலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பசங்க பார்க்குறதா கிளிக்கு சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாம் பஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18+ வர்ற அந்த நூடான நோட்டிஃபிகேஷன், நூடான ஃபோட்டோஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது எப்படி நாம் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான ஆப்ளிகேஷன் நீங்கள் ஃபோன்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, கேமாக இருக்கலாம், அந்த மாதிரி கேம் கேமிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம் அப்ளிகேஷன் இருக்குது. அதுவும் கூட இல்லாமல் நிறைய ஃபோட்டோ எடிட்டர் அந்த மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் மூலமாக வர்ற இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப்பாக அதிகமாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது தான் இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேவையில்லாத அப்ளிகேஷன் மெயினாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க, அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர், டிஃபால்ட்டாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌசர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தளவுக்கும் க்ரோம், இந்த க்ரோம் ப்ரௌசர் தான் உங்களுக்கு மெயினான ஒரு ப்ரௌசர். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லோரும் அதிகப்படியான யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர். இப்போ இந்த ப்ரௌசரில் ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள், இந்த ப்ரௌசரை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சைட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, ஏதாவது ஒரு சைட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு சைட்டை இப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து உள்ளே போகும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது வந்து ஒரு ஆட், இந்த ஆடுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வெப்சைட் யூசஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் அக்செப்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. சில மட்டத்தில் அக்செப்டும் பிளாக் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இது அக்செப்ட் மட்டும்தான் இருக்கும். இது என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ இது உள்ளே போய் படிக்கணும் அப்படின்னா, இந்த டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவோம், அக்செப்ட் கொடுத்துருவோம். அக்செப்ட் கொடுத்துற உடனே உள்ளே போய் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு தடவை அக்செப்ட் எந்த சைட்டில் கேறி அக்செப்ட் கொடுக்குறீங்களோ அந்த சைட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் மெயினாக நமக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போகிறோம். க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நேராக 3 dot கிளிக் பண்ணிங்க. 3 dot கிளிக் பண்ணிவிட்டு கீழே நேராக வந்துட்டால் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் இருக்கும்போது நேராக நீங்கள் கீழே வந்து நார்மலாக என்ன பண்ணுவீங்க, சரி நோட்டிஃபிகேஷன் நமக்குள்ள மெயினான நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பீங்க நார்மலாக. அப்படி தான் இதை வந்து க்ளோஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளிலிருந்து வரக்கூடிய மெயினான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. நமக்கு தேவை இருக்கிற சைட்டில் நம்ம இருக்கும், எக்கச்சக்கமான ஒரு பிஸ்னஸ் டைமாக அது பிஸ்னஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயினான சைட்லலாம் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து வரக்கூடிய எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இது ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வராது. சரி இந்த சைட்லேருந்து வரக்கூடியது எப்படி பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நேராக பேக் போங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ் தான், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா சைட் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைட் செட்டிங்கில் நீ மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்டு அலவுடு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அலவுடு அப்படின்னு இருக்கிறது தான் நீங்கள் எந்தெந்த சைட்டுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துருக்கீங்களோ அதோட டீட்டெயில் தான் இங்கே இருக்கிறது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கிற சைட்டோட லிஸ்ட் உங்களுக்கு மேலே வரும். கீழே வந்து அலோவ் அப்படின்றது தான் நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பாப்பப் ஆகும், இதாகவும் வருது. அது நீங்கள் எந்த சைட்டில் போன இதாக இருக்கலாம், தேவை இருக்கிறதா இருக்கலாம், தேவையில்லாமல் இருக்கிற சைட்டாக இருக்கலாம், எந்த சைட்டாக இருக்கலாம், அதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் இந்த முகம் சுளிக்கிற அளவுக்கு உண்டான இந்த மாதிரி நூடான நோட்டிஃபிகேஷன் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாப்பப்பாக வருது. இல்லை வேண்டாம், அந்த அலோவ் பண்ணது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த சைட்டில் இருக்கிறது ரிமூவ் ஆகிருக்கு.
அதுல இருந்து அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரவே வராது. இல்ல வேண்டாம் எனக்கு எல்லா சைட்ல இருந்துமே பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க அந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராதே. பட் கூகுள்ல இருக்கிற நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். கூகுள் மூலமா குரோம் மூலமா வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். தேவையானது தேவையில்லாத அந்த சைட்ல இருக்கக்கூடிய எந்த விதமான நோட்டிபிகேஷன் வராது. இல்ல எனக்கு பர்டிகுலர் சைட்ல இருந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற ஆன் பண்ணீங்க கீழே இருக்கிற அளவு செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவை இருக்கிறதான தேவையில்லாத வந்துட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ பசங்க படிக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற தேவையில்லாத 18+ கண்டென்ட் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்தால் அது நமக்கும் இதுதான் அவங்களோட எதிர்காலத்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் மறக்காம இந்த ஆப்ஷனை பிளாக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.